பதவியை விரும்புபவர்களை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மகிழ்ச்சி அடைந்து தம்பிக்கு அந்த இந்த நாடு அவன் தம்பிக்கை போட்டும் தம்பிக்கும் பட்டம் சூட்டும் என்று விரும்பியே அவன் சாப்பிடுக்கிறான். என்ன நோக்கம்? அவன் நான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் நாம் சாகத்தான் போகிறோம். தம்பி ஒரு பண்புள்ளவன் என்று நினைத்தோம். ஆனால் நம்ம இறப்புக்கு பிறகு பதவியை விரும்புகிறான் அவன். ஆகவே அவன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் சாப்பிடணும் சொன்னான். பெயக்கண்டும் நஞ்சும் தமைவன் நயந்தக்க நாகரிக வேண்டுவன். எப்போது சாக போகிறோம்? தம்பிக்கு ஒரு வாய்ப்பு. தம்பி நல்ல தம்பி ஆட்சி செய்யணும் விரும்புகிறோம். நம்ம விரும்புகிறத கை கூட்டணும் நினச்சி சேர்த்தான். இன்னொரு அர்த்தம் உண்டு. இது ஒரு வகையான அர்த்தம். ஞானிகள் இருக்கிறார்கள். அதே போல் இன்னொரு புகழ் வாய்ந்தவர்கள், ஞானிகள் எல்லாம் புகழ் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். மனத்தாலும் வாக்காலும் மன்ன உண்ணா மூனை இணைத்தாரே நல்ல இணைத்தார். கனத்த புகழ் கொண்டவரும் அன்னவரே, கூறறிய முத்துநெறி கண்டவரும் அன்னவரேனா. அவ்வளவு புகழ் வாய்ந்தவர்கள். என்ன காரணம்? மூன நிலையாகிய ரகசியம் தெரிந்தவர்கள். மனத்தாலும் வாக்காலும் மன்ன உண்ணா மூனை இணைத்தார்னா மனசாலும் வாக்காலும் சிந்திக்கவே முடியாது. மூன நிலை என்பதும் மௌன நிலை என்பதும் சமாதி நிலை என்பதும் மனித வர்க்கத்தால் சிந்திக்க மனத்தாலும் வாக்காலும் மன்ன ஒண்ணா நெருங்கவே முடியாது. சிந்திக்க முடியாத ஒரு செயல், சிந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பு மனித வர்க்கத்துக்கு கிடைக்காது. புண்ணியவான் கிடைக்கும். ஞானிகள் திருவடியை பொச்சிட்டு இருந்தால் மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இடைகளையும் பெண்களையும் சேர்த்து புறமத்துக்கு ஒடுக்கி வைப்பது எதுவோ அது மௌன நிலை என்றும் சமாதி நிலை என்றும் மௌன நிலை என்று பொருள்படும். என்ன காரணம்? அந்த வாய்ப்பு அவனுக்கு மட்டும் கிடைத்திருக்குன்னா அவன் பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தாலும் ஞானியுடைய மன மகிழ் நடந்ததாலும் திருவடைய பெரியோர்களுக்கு துண்டு செய்து தடையில்லாமல் எட்டு உதைத்தாலும் காலை கிட்டி அப்படித்து கொள்வார்கள். அப்படி இருந்து பெரியோர்கள் ஆசை பெற்றதனால் அவன் மன மகிழ்ந்து இவனுக்கு வாசி நடத்தித்தரான். வாசி நடத்தி கொடுத்தது பின்னாடி அது மோனலை இடகளை பெண்களையும் பொறுமதி செலுத்தி வைப்பான். அப்பேற்பட்ட ஒரு புகழ் வாய்ந்தவர் ஞானிகள். இதே போன்ற ஒரு புகழ், இதே போன்ற புகழ் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் புகழ் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு அருள்வாக்காக சொல்லிட்டு இருப்பான். அவன் என்ன செய்வான்? இவனுடைய பெருமையை கண்டு இவர்கள் இயல்பாகவே புண்ணியம் செய்தவர்கள், ஞானிகள் ஆசி பெற்றவர்கள், வாசி வசப்பட்டவர்கள், மூனநிலையாகிய ரகசியம் அறிந்தவர். மூனநிலையாக ரகசியத்தை அறிந்ததனால் புகழ் வாய்ந்தவர் இருப்பார். வாசி நடத்தி கொடுத்த ஆசான் ஞான பண்டிதன் உள்ளே தங்கியிருந்து உடல் மாசை நீக்கி உடம்பில் இருக்க காம விகாரத்தை நீக்கி சிறந்த கல்வியை தந்து எல்லா வகையான பெருமையும் செய்வான். எல்லா வகையான பெருமைக்கு ஏற்பாடு செய்வான். பொருள் அடிப்பான், புண்ணியங்கள் தான் தருவான். பொருளை குவிப்பான், தொண்டர்களை குவிப்பான், தொண்டர்களை சேர்த்து விடுவான். வேடம் நேரம் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டான். தொண்டர் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.